Hi friends! So, if you want to try this, we will try the first time. Let's start. Let's start. Are you ready? Let's eat. Ready. Okay. 1, 2, 3. Start. Hi friends, welcome to Santhi Illam. என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சமையல் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. நல்லா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து கெண்ட மீன் குழம்பு, எல்லாம் உயிர் கெண்டையாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வாங்கி கட் பண்ணி குழம்பு வச்சுருக்கேங்க, ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கூட சாந்தில்லம் சேனல்லே போடுறேங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருப்பேன். இப்போ சென்னை மீன் குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன், அதை விட இது வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம எப்போதும் சாப்பிட்ற அதே அளவில் எந்த அளவுக்கு யார் ஃபஸ்ட்டு ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு, குழம்பு மீன் ஒன்று வச்சுருக்கேன், மூணு வந்து ஃப்ரை. பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் அதே தாங்க வச்சுருக்கேன், அதே அளவு தான். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சாதம் அதிகம் தான், என்னோடதில் கொஞ்சம் கம்மி. நம்ம நார்மலாக நிறையா வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, எங்களால் அந்தளவுலாம் சாப்பிட முடியாது. ஸோ எங்களால் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் ரெடியாங்க சாப்பிடலாமா? ஓகே, 1, 2, 3 ஸ்டார்ட். கெண்ட மீன் தானே? ஆமாம், கெண்டதா. நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க. ஃபிஷ்ஷுனா வந்து அவங்க தாங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இது வந்து ரெசிபியும் வந்து போட்டிருக்கேன் நான். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கோம் நாங்க. இப்ப காம்படிஷன் இது காத்து ஸ்டார்டிங்லே ஃபிஷ் ஃப்ரை. முள்ளே இருக்காது இந்த மீன், அதனால இந்த மீன் இல்லை என்ன சொல்லுவாங்க. நாங்கள் டைம்லாம் செட் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். சிக்ஷையா சொல்லுங்க, யார் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. நானா அப்பாவா? மீன் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் முள் அதிகமா இருக்காது. ரெண்டாவது உயிர், உயிர் மீனா இருக்கும். உயிர் மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உயிர் மீன் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, மீனாக வந்து நமக்கு பிளட்டு கிளாட் ஆகாது. பிளட்டு மீன் இறந்து போச்சுன்னா மீன் பிளட்டு கிளாட் ஆகிடும். பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னா அது ருசி வேறு மாதிரி கிடும், கசப்பு தன்மை சேர்ந்துடும் மீன் தான். பிளட்டை நம்ம வந்து அது அப்போ வெட்டுறப்ப தான் பிளட் அப்படியே உறைஞ்சி போய் சுண்டு விடும். அப்போ அந்த மீனோட இது வந்து கம்ப்ளீட்டாக பிளட் ஆகிடும், நல்ல டேஸ்ட் இருக்கும். அதான் உயிராக வாங்குறது. தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா உயிர் மீன் வந்து ஆற்று மீன் தாங்க நிறைய கிடைக்கும். இது மாதிரி கெண்டை, அப்புறம் வந்து வெரா மீன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். உயிரோடு நம்ம அப்படியே கட் பண்ணி வாங்கினோம்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி.
ஆமாங்க. சேம் டே சாப்பிட்றதோட நெக்ஸ்ட் டே சாப்பிட்றத தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு பார்க்கணும். நைட்டு நம்ம நல்லா என் பையனுக்கு தோசையோடு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் தான் வின் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, மீன் சாப்பிட்டுட்டான். அப்பாவும் ரெண்டு மீன் சாப்பிட்டா அம்மா ரெண்டு பார்க்கலாம். மீனுங்கிறதுனால ரொம்ப வேகமாக சாப்பிட முடியாது, உள்ள இருக்கும் டபக்கில் போய் தொடர மாட்டேன். இதில் நடுமூடு மட்டும்தான், அந்த நடுமூடு ஆனால் மொத்தமாக தூக்கா இருக்கும். இதுமாரி மீன்னாலே ஜென்ரலாக கொஞ்சம் பார்த்து தாங்க பொறுமையாக சாப்பிடணும். இது குழந்தைங்க கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நடு முள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தவறியாக தொண்டைக்கு போனதுன்னா முழுக்க நடுப்பில் நிறையா இருக்க தான் செய்யும். குட்டி குட்டியாக இருக்காது, மொத்த மொத்தமாக வெட்டுறப்பவே தெரியும் முள் எப்படி இருக்குது. மீன் வெட்டுறப்பவே நம்ம முள்ள பார்த்தோம். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக லெமன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எப்போதும் நார்மலாக இருக்கிறதோட நிறைய சாப்பிட முடிக்க போகிறேன். நான் சாதம் வந்து ஃபினிஷ் பண்ண போறேங்க. ரைஸ் காம்படிஷன் ஆரம்பிக்கும் போதே நான் தான் வின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்றோம். நான் வீட்டில் நான் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு இந்த ஃபுல் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருந்தனால எனக்கு ஜாஸ்தி பசி வந்துருச்சு. அவங்க காலிலேருந்து சாப்பிடல, அவங்க நைட் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்ன்றதுனால தூங்கி எழுந்திரிச்சு அவங்க இப்போ தான் சாப்பிட்றாங்க. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே பசியில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ரைஸ் முடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ரைஸ் முடிச்சிட்டேன். ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருக்குங்க. வந்து ஆர்த்த மீன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் தஞ்சாவூர் தான். அதில் இங்கே நிறைய பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லலாம் வந்து இப்போ சென்னையிலன்னா நிறைய கடல் மீன் கிடைக்கும். கடலோர பகுதிகளில் இருக்கிற ஊருங்கள்லாம் வந்து கடல் மீன் தான் ஸ்பெஷல். இப்போ தஞ்சாவூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆத்து மீன். ஆஹா, ரைஸ் முடிச்சுட்டு வராங்க போயிருக்கே. ஃபிஷ்ஷுக்கு இன்னும் ஒரே ஃபிஷ் தான் இருக்குது எனக்கு. ஐயோ, மீன் பண்ணிட்டு வாங்க போறக்கே. காமிஸ் இருக்கு என்னால் சாப்பிட முடியல. ஆமை முயல் கதையை ஆயிடுச்சு கடைசியில். நான் தான் ரைஸ் சீக்கிரம் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்.
பரிசெல்லாம் பரவாயில்ல இப்போதான் ஆஹா ஃபிஷ் ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியல. இது ஃபிஷ் ஃப்ரை வந்து மூணு ஃப்ரை மக்கள் ரெண்டுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்க போல இருக்கே அவங்க அவங்க தான் கடைசியில் வின்னர் ஆகிட்டாங்க. சே நான் தான் ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி வந்தேன். சரி அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழம்பு பேஸ்ட் மட்டும் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மாட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் அவங்க தான் வின்னர். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு ஆனால் அவங்க க்ளீனாக சாப்பிட்டாங்க. அவங்க தான் வின்னர். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் காட்டாமல் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் காட்டாமல் தான் வந்து நிறையா வீடியோஸ்லாம் சமையல் வீடியோஸும் போட்டிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வீடியோஸ்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அதுலேயும் போடுவேன். இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இருக்கா ரொம்ப கண்ணாமலாம் திட்டிடாதீங்க, சும்மா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய்.